நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை, உங்கள் அன்பி. இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் காணவிருக்கும் செய்தி, கால்நடைகள், வனவிலங்குகள், மனிதர்களும் எவ்வளவு நெருக்கமாக உறவாக வாழுகிறார்கள் என்பது பல்வேறு சம்பவங்களை நமக்கு உணர்த்துவதுண்டு. சில வேளைகளில் எதிர்மறையாக நடப்பதும் உண்டு. இங்கு வனத்துறை வனங்களை சீரமைப்பதற்காகவும் வனத்தை இன்னும் விரிவுபடுத்துவதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜேசிபி என்ற எந்திரத்தின் மூலமாக நிலத்தை சமப்படுத்தி மரங்கள் நடுவதற்காகவும் பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் வனத்துறை சேர்ந்த உயர் அதிகாரிகளும் இன்னும் வன பணியாளர்களும் காப்பாளர்களும் இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் குட்டியுடன் யாரை கூட்டங்கள், இரண்டு குட்டி ஒன்று ஆக மூன்றும் அந்த இடத்தை கடந்து செல்வதற்காக வருகிறது. அதனை பார்த்து இவர்கள் கூச்சலிடுகிறார்கள், சத்தம் போடுகிறார்கள். இந்த ஜேசிபி எந்திரத்தில் வந்து மோதிவிடுமோ என்ற எண்ணத்தில் இவர்கள் சத்தம் போடுகிறார்கள். சத்தத்தை கேட்டு யாரைகள் வேறு பாதையில் செல்வது உண்டு வழக்கம். ஆனால் அதனோடு குட்டி இருக்கின்ற போது அந்த குட்டிக்கு அபாயம், ஆபத்து வந்துவிடுமோ என்று எப்போதும் முன்னெச்சரிக்கையிலே இருப்பது தந்தை யானையும் தாய் யானையும் முன்னணியிலே இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக, எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இவர்கள் சத்தம் போட்டு வருவதை கண்ட தந்தை யானை அவர்களை ஓட ஓட வாளை சுருட்டி கொண்டு விரட்டுகிறது. தாயாரையோ தன்னுடைய குட்டியை தந்தத்தால் தும்பிக்கையால் அரவணைத்து பாதுகாக்கிறது. யாரை துரத்துவதை எதிர்பார்க்காத வனத்துறை அதிகாரிகள், அதிலும் பெண் அதிகாரிகள் ஓட்டமெடுக்கிறார்கள். பாருங்கள் எவ்வளவு வேகமாக ஓடுகிறார்கள். இப்படி சில வேளைகளிலே எங்காவது நடப்பதும் உண்டு. அந்த அற்புதமான காட்சியை நமது நீலமலை தொலைக்காட்சியில் Thank you.
হঠাৎ বিল্ডিং ঘর যা ঝুরকাই না বিল্ডিং ঘর কাঁদিনা দিওটা মাই দিয়ে না হাতিকার ভালোই তো কাছে আছে দলে পুরো না சிறப்பான செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழ யூடியூபில் சென்று நீலமலை தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி நீங்களும் ஒரு அங்கத்தினராக மாறினால் நினைக்கின்ற போது இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம் என்று கூறி நகர்வள பகுதியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்